வணக்கம், வெல்கம் டு பத்மாஸ் உலகம். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் சூப்பரான சுவையான பூண்டு மிளகு ரசம் தான் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. வாங்க, ரசம் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். பூண்டு ரசம் செய்யறதுக்கு தேவையான பொருளெல்லாம் நம்ம ஃபஸ்ட்டு மிக்சியில் சேர்த்து முதல்ல அரைச்சி எடுத்துக்குவோம். அதுக்கப்புறமா ரசம் செய்யலாம். இப்போ நான் ஒவ்வொன்றா மிக்சியில் சேர்க்குறேன். ஒரு டேபிள் ஸ்பூன் ஜீரகம், ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகு, ஒரு டீஸ்பூன் துவரம்பருப்பு, ஒரு டீஸ்பூன் காஞ்ச தனியா, ஒரு காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை ஒரு கொத்து, பூண்டு இப்படி பெரிய பல், ஒரு 8-9 நம்ம சேர்த்துக்கணும். இப்போ இதெல்லாம் நல்லா கொரகரப்பாக அரைச்சிருவோம். இப்போ நம்ம மிக்சியில் சேர்த்த பொருளெல்லாம் நல்லா இந்த மாதிரி கொரகரப்பாக அரைச்சிக்கிட்டோம். தண்ணியெல்லாம் சேர்க்கக்கூடாது, இந்த மாதிரி அரைச்சிக்கிட்டோம். இப்போ நம்ம வந்து ரசத்தை சட்டுன்னு செஞ்சிடலாம். இந்த பொடி வாசனையே ரொம்ப சூப்பராக இருக்குது. இப்போ நம்ம சட்டுன ரசம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ ஒரு பாத்திரத்தை வச்சுருக்கேன். ரசம் செய்கிறதுக்கு முதல்ல ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். கடுகு உளுத்தம் பருப்பு சேர்த்துக்கலாம். கொஞ்சோண்டு வெந்தயம் சேர்த்துக்கலாம். ரசம் ரொம்ப மணமாகவும் இருக்கும், இது வந்து உடம்புக்கும் ரொம்ப நல்லது, அதனால் ரொம்ப கம்மியாக சேர்த்துக்குங்க. வெந்தயம் சேர்த்துக்கலாம். இப்போ கடுகு வெந்தயம்லாம் நல்லா பொரியுது. கடுகு வெந்தயம்லாம் நல்லா பொரிஞ்சிருச்சு. இந்த டைமில் காஞ்ச மிளகாய் ஒரு கொத்து, கருவேப்பிலையே இதில் சேர்த்துக்கலாம். பெருங்காயம் சேர்த்துக்கலாம். அரைச்ச இந்த விழுதையும் இதில் சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா எண்ணெயில் நம்ம இதை நம்ம வதக்கிட்டோம். இதுக்கப்புறம் 2 பெரிய சீஸ் தக்காளி நறுக்கி வச்சுருக்கிறேன் குட்டி குட்டியாக, அதை இதில் சேர்த்துக்குவோம். இப்போ தக்காளியை இதில் ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி நல்லா மசியற அளவு நம்ம வதக்கிக்கணும். இதுக்கு கொஞ்சமாக மஞ்சத்தூள், கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். இதை நல்லா கிளறி விட்டு மூடி போட்டு வச்சிட்டோம்னா 1 நிமிஷம் நல்லா தக்காளி வதங்கிடும். இப்போ தக்காளி நல்லா மசிஞ்சு வந்துடுச்சு. நம்ம வந்து ஒரு பெரிய லெமன் சைஸ் புளி இருக்குது, அதை கரைச்சி வச்சுருக்கேன். அந்த புளி தண்ணி அதில் சேர்த்துக்கலாம். ஏன் இதில் சேர்த்திட்டோம், நல்லா கலந்து விட்டுறலாம். ரசப்பொடி கொஞ்சம் சேர்த்துக்கலாம். தண்ணி தேவையான அளவு சேர்த்துக்கலாம். டேஸ்ட்டுக்கு உப்பு கரெக்டாக இருக்கான்னு பார்த்து சேர்த்துக்கலாம். ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி தலையை நல்லா தூவி விட்டுடலாம். நல்லா கலந்து விட்டுக்கலாம். ஒரு கொதி வர அளவுக்கு இதை வச்சிட்டோம்னா ரசம் ரெடி ஆகிடும். ரசம் லைட்டாக நுரைச்சி ஒரு கொதி வர அளவுக்கு வந்ததும் நம்ம டக்குன்னு ஆஃப் பண்ணிடணும். ரொம்ப கொதிச்சிருச்சுன்னா இதோட டேஸ்ட் மாறிடும். பார்த்து கரெக்டாக நிறுத்திடணும். இப்போ நம்ம இதை மூடி போட்டு வைக்கலாம். இப்போ மூடி போட்டு வைக்கலாம், ஒரு கொதி வரட்டும். இப்போ ரசம் நல்லா நுரைச்சி ஒரு கொதி வந்துருச்சு. இந்த டைமில் ரசத்தை ஆஃப் பண்ணிடணும். சூப்பரான பூண்டு மிளகு ரசம் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இந்த ரசத்தை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். மறக்காமல் என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா லைக் கொடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோவை நீங்கள் இவ்வளோ நேரம் எனக்காக பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். மனம் நிறையட்டும், மகிழ்ச்சி பொங்கட்டும், வாழ்க வளமுடன். மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். வணக்கம்.